நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். Now we saw the three different kinds. First one is ignorance, second one is disbelief, and the third one is natural senses. When you see circumstances, situations, your natural senses communicate to you fear. நாம் மூன்று விதமான வகையான காரியங்களை மக்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார், வழி நடக்கிறார்கள் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். ஒன்றாவது நம்முடைய அறியாமை என்பதை பற்றி பார்த்தோம். இரண்டாவது நம்முடைய நம்பிக்கையின்மை என்பதை பார்த்தோம். மூன்றாவது நமக்கு இயற்கையாகவே நமக்கு இருக்கின்ற நம்முடைய ஐம்புலன்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த உணர்வுகளினால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்மை. So the real problem in our life, in our prayer life, or in our spirituality, is it faith or unbelief? நம்முடைய உண்மையான நம்முடைய இந்த ஜெப வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன? அது விசுவாசம் இன்மையா அல்லது அவநம்பிக்கையா, நம்பிக்கையின்மையா? எது நம்முடைய பிரச்சனை? எது நமக்கு பிரச்சனையா இருக்குது? விசுவாசமா அல்லது நம்பிக்கையின்மையா? நம்பிக்கை, unbelief. So from now on, should we stop growing unbelief? நம்ம இப்போ இருந்து இந்த அவநம்பிக்கை, நம்பிக்கையின்மை வளர்வதை நம்ம தடுக்கணுமா? How does a person stop growing unbelief? எப்படி இந்த நம்பிக்கையின்மை வளர்வதை ஒருவர் தடுக்க முடியும்? Do one thing. ஒரு காரியம் செய்யுங்க. Take one mineral water bottle. ஒரு குடிக்கிற தண்ணி வாங்குவோம்ல, மினரல் பாட்டில், வாட்டர் பாட்டில் வாங்குவோம்ல கடையில், எம்டி பாட்டில். ஒரு வெறும் பாட்டில் எடுத்துக்கங்க. Put in that some strong color. அதுல வந்து நல்ல கலர் பொடி போடுங்க. Might be black color. நல்ல கருப்பு கலர் பொடியை போடுங்க. Fill the bottle till the top. மேல அது விழி வாய் வரைக்கும் தண்ணியை நிரப்புங்க. Then take that bottle and keep it under the tap. அதை கொண்டு வந்து பைப்பு கடியில் வைங்க. And keep the tap open. அந்த பைப்பை திறந்து விடுங்க. Let that water go into that bottle of black color. இந்த கருப்பு கலர் தண்ணி இருக்கக்கூடிய அந்த பாட்டிலுக்குள்ள டேப்ல இருந்து வரக்கூடிய வெள்ளை தண்ணி அது உள்ள போக விடுங்க. And stand there and keep on watching. அது பக்கத்துல நின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க. What will happen? அப்ப என்ன நடக்கும்? What will happen? என்ன நடக்கும்? Black color water will come out. The black color water is continuously going out. இந்த கருப்பு கலர் தண்ணி தொடர்ந்து வெளியே வந்துட்டே இருக்கும். And the clean water is going inside. இப்ப சுத்தமான தண்ணி பாட்டிலுக்குள்ள விழுந்து நிரஞ்சிட்டே இருக்கும். Slowly slowly the color from black will become lighter and lighter. அந்த டார்க்கா, ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர், இந்த தண்ணி, சாதாரண தண்ணி உள்ள போனதும் அப்படியே அந்த கலர் குறைஞ்சு 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 it will slowly slowly become gray. அது வந்து ஒரு கிரே கலரா, சாம்பல் கலரா மாறும். And a time will come when the whole bottle will be clean. கொஞ்ச நேரம் காத்துட்டே இருந்தோம்னா ஒரு நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல தண்ணி எல்லாமே சுத்தமான தண்ணியா கிடைக்கும். They have given you the small book. உங்க கையில ஒரு சின்ன குட்டி புக், வெள்ளை கலர் புக் கொடுத்திருக்காங்கல்ல. Every page over there are scriptures. ஒவ்வொரு பக்கமும் பைபிள்ல உள்ள வசனங்கள் தான் படிக்க நமக்கு எளிதாகவும் ஒவ்வொரு தலைப்புக்கு பொருத்தமான வாக்குறுதிகள், இறை வார்த்தை அங்க இருக்குது. You don't have to read it, you have to learn it by heart. அது நீங்க சும்மா வாசிச்சு விடுறதுக்கு அது கதை புக் இல்ல, அது நீங்க மனப்பாடம் பண்ணணும். When you're working, you have to go on repeating. நீங்க வேலை செய்யும்போது அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே இருக்கணும். When you're washing the utensils, you have to keep on repeating. பாத்திரம் எல்லாம் கழுவி வீட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். When you're bathing, keep on repeating. குளிக்க போகும்போது சொல்லிட்டே இருக்கணும். When you're lying down on the bed to go to sleep, keep on repeating. தூங்குறதுக்காக படுத்திருக்கும்போது சொல்லிட்டே இருக்கணும். The clean water tap is on. இப்ப வந்து சுத்தமான தண்ணி உள்ள அந்த பைப்பை திறந்து வச்சிருக்கோம். It will destroy the unbelief in you. உங்கட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மைய இந்த வசனமானது அழித்து போட்டுவிடும். And everything in your life will begin to change. உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். Hallelujah. 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 Open to James chapter 1 verse 5, 6, 7 and 8. யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1, 5, 6, 7. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில்
கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். 6666. ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். 6666. ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயா, let him ask in faith, not wavering. நம்ம சந்தேகம் இல்லாம அலைக்கழிக்கப்படாம நம்ம வந்து கேட்கணும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். We are just next door is the sea. Just outside is the sea. நமக்கு வெளியே கடல் இருக்குது. And we can still hear the waves going up and down. அங்க வந்து கடல் அலை இப்படி வந்துட்டு வந்துட்டு போற அந்த சத்தம் நம்ம கேட்டுட்டே இருக்கு. Jesus, the word of God is saying that when a person has got unbelief, when a person has got doubt, that person is like the wave of the sea. Once it is coming, once it is going. Once it is coming, once it is going. Faith is coming, worry is coming. Faith is coming, worry is coming. இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. இவ்வாறு நம்பிக்கையின்மை கொண்டிருப்பவர்கள் இந்த கடல் அலையை போன்றவர்கள் தான். ஒரு தடவை அது வருது, ஒரு தடவை அது போகுது. ஒரு தடவை நமக்கு நம்பிக்கை, ஒரு தடவை கவலை. இப்படி மாறி நம்பிக்கை பயா, நம்பிக்கை பயா, நம்பிக்கை பயா, நம்பிக்கை பயா, பயம் பயம் பயம், நம்பிக்கை பயம், நம்பிக்கை பயம், நம்பிக்கை பயம், நம்பிக்கை. Look at the verse 7. பயம் நம்பிக்கை. Look verse 7. ஏழாவது வசனத்தை வாசிப்போம். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். இப்படி ஆடிட்டே இருக்கவங்க என்ன செய்ய முடியாது? So the devil has no problem when you are praying. அதனால சாத்தானுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இப்படி ஆடி ஆடி ஜெபிச்சா. The devil has no problem when you are listening to the word of God. நீங்க இப்படி இறை வார்த்தை எல்லாம் கேட்டுட்டு இருந்தா கூட சாத்தானுக்கு பயம் நம்பிக்கை, பயம் நம்பிக்கை, பயம் நம்பிக்கை, பயம் நம்பிக்கை, பயம் நம்பிக்கை. Will you get anything? அப்ப ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணு லாடிட்டே இருப்போம். God is saying such a person will receive nothing from the Lord. அப்படி ஆடி ஆடி இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. So our life is நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. பயம் நம்பிக்கை, பயம் நம்பிக்கை. நம்ம வாழ்க்கை நம்பிக்கை நம்பிக்கை அப்படி இருக்குதா? பயம் நம்பிக்கை, பயம் நம்பிக்கை அப்படி இருக்குதா? ஆடிட்டு சரியா 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 நல்லா ரொம்ப சரி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Okay. Let's go somewhere else and see something else about unbelief. இப்படி நம்பிக்கையின்மை வேற ஒரு பகுதியிலே நம்ம பார்க்கலாம். Mark chapter 6. மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம். Mark chapter 6 verse 1 onwards. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அவர் அப் டு 4. அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்,
என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள், இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். Now everybody look at that verse number 5. அஞ்சாவது வசனத்தை பாப்போம். அஞ்சாவது வசனம் எல்லாரும் பாருங்க. And Jesus could there do no mighty work. அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. The Bible doesn't say Jesus did not, but the Bible says he could not. ஆண்டவர் இயேசு செய்ய முடியவில்லை என்று சொல்லவில்லை, செய்யவில்லை என்று சொல்லவில்லை, மாறாக செய்ய இயலவில்லை என்று கூறுகின்றது. Isn't the same Jesus who calmed the storm? இந்த அதே ஆண்டவர் தானே அந்த புயலை அடக்கிய அதே ஆண்டவர் இயேசு தானே அவர். Isn't the same Jesus who cast out demons? தீய சக்திகளை எல்லாம் துரத்திய அதே ஆண்டவர் இயேசு தானே அவர். Isn't the same Jesus who raised up Jairus's daughter from the dead? யாயீருடைய மகள் இறந்து போயிருந்த போது அவளுக்கு உயிர் கொடுத்த அதே ஆண்டவர் அல்லவா அவர். Isn't he the same Jesus who healed the woman with the issue of blood? பெரும்பாடு உள்ள பெண்ணை குணப்படுத்திய அதே ஆண்டவர் அல்லவா இவர். After having such a strong ministry, when Jesus comes to his own hometown, he could not. It's not that he did not, he could not. இவ்வளவு பெரிய பணிகளை செய்து அற்புதங்களை நிகழ்த்திய இயேசு தனது சொந்த ஊருக்கு வந்தபோது செய்யவில்லை என்பதல்ல, அவரால் செய்ய இயலவில்லை என்பதாகும். Why he could not? ஏன் அவரால் செய்ய இயலவில்லை? Did Jesus lose his power? ஆண்டவர் இயேசு அவருடைய சக்தியை எல்லாம் இழந்து விட்டாரா? Look at verse number 6. ஆறாவது வசனத்தை பாருங்க. அவர்களது நம்பிக்கை இன்மையை கண்டு அவர் வியப்புற்றார். He marveled at the people's unbelief. அவங்க நம்பிக்கை இல்லாம இருக்கதை கண்டு அவருக்கு அப்படி ஒரே வியப்பு. He marveled at the people's unbelief. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். So when unbelief grows in us, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு நம்பிக்கையின்மை வளருமானால், that unbelief will block the blessings of God. ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அந்த நம்பிக்கையின்மை தடுத்து விடும். Let's go back to Matthew 17 where we came from. மத்தேயு 17க்கு மீண்டும் நாம் செல்வோம். And let us go to verse number 20. இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். Now Jesus is going to teach us how to come out of unbelief. இப்போது ஆண்டவர் இயேசு இந்த நம்பிக்கையின் மேலிருந்து நாம் எப்படி வெளிவருவது அப்படி நமக்கு கற்று கொடுக்க போகின்றார். Now he says, if you have faith as a grain of mustard seed. அவர் சொல்கின்றார், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். Now he is giving us two meanings of that grain of mustard seed. அவர் ரெண்டு விதமான விளக்கம் அந்த சின்ன கடுகு விதையை பற்றி கொடுக்கின்றார். First is the size of a mustard seed. முத இது வந்து என்னன்னா அந்த விதையோட அளவு. In other words he says you don't require big faith, you require faith as small as a mustard seed. உங்களுக்கு பெரிய நம்பிக்கை விசுவாசம் வேண்டாம், சின்னதா அந்த கடுகு இருக்க அந்த அளவுக்கு போதும். That's enough to give you a healing. உங்களுக்கு சுகம் பெறணும்னா அந்த சின்ன அளவு விசுவாசம் இருந்தா போதும். But in that faith there should be no unbelief. ஆனா அந்த
சின்னதா இருக்கக்கூடிய விசுவாசத்துல நம்பிக்கையின்மை இருக்க கூடாது அப்படி சொல்றாரு. Now I want to show you something very interesting. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு காட்ட போகின்றேன். Look what he says. If you have faith as a grain of mustard seed, you shall say to this mountain. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து. He did not say you shall say about this mountain. அவர் இந்த மலையை பற்றி நீங்கள் என்று சொல்லவில்லை. He did not say you shall think about this mountain. இந்த மலையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. But he said you shall say to this mountain. இந்த மலையை பார்த்து நீங்கள் கூறினால் என்று கூறுகின்றார். In other words, he said you shall say to your problem. வேறு வார்த்தையில் சொன்னால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். In other words, he's saying when a person opens his mouth and speaks in faith, that's the time, just like a seed is planted in the soil and then it is watered, that seed grows into a tree. In the same way, when you open your mouth and speak the word of faith, it gets activated in your life. Say it slowly. இவ்வாறு அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அது ஒரு விதையை நாம் நிலத்தில் ஊன்றுவதற்கு சமமாகும். அந்த விதையானது அந்த நிலத்திலே அந்த மண்ணிலே இருந்தாலும் அது வளர்ந்து செடியாகி பலன் தருகின்றது. அதுபோல நீங்கள் பேசுகின்ற விசுவாசத்தின் இறை வார்த்தைகள் எதை நீங்கள் சொல்கின்றீர்களோ அது என்ன சொல்கின்றீர்களோ அது அப்படியே நடக்கும் என்று கூறுகின்றார். Say it again till they understand. Say that again. ஒரு இறை வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு கூறும்போது அது எப்படி செயல்படுகின்றது என்றால், ஒரு விதையை நீங்கள் மண்ணிலே ஊன்றி வைக்கின்றீர்கள். அப்போது அந்த விதையானது அந்த மண்ணிலே புதைந்து அது வளர ஆரம்பித்து அது பலன் கொடுக்கின்றது, செடியாக வளருகின்றது. அதே போல விசுவாசத்தோடு நீங்கள் பேசிய இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அது அப்படியே நடக்கும் என்று கூறுகின்றார். As long as the seed is in your hand, you can have control over the seed. எவ்வளவு தூரம் அந்த விதையானது உங்கள் கையில் இருக்கின்றதோ அப்போது அந்த விதையை நீங்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். Once you sow it into the soil and cover it with earth, you cannot see the seed. நீங்கள் அந்த விதையை நிலத்திலே போட்டு விதைக்கும் போது அந்த விதையானது மண்ணால் மூடப்படுகின்றது. அப்போது நீங்கள் அதை பார்ப்பதில்லை. It looks like the seed is lost forever. அப்போது அந்த விதையானது எப்போதும் அது இனிமேல் அதை நாம் கண்டுபிடிக்க முடியாது, அதை இழந்து விட்டோம், அது நம்மை விட்டு சென்று விட்டது என்ற ஒரு நிலைமையை அது அடைகின்றது. Even though you cannot see, you keep watering the seed. அந்த விதையை நிலத்தில் போட்டு மண்ணை போட்ட பிறகு நாம் கண்களால் அதை காண்பதில்லை, மாறாக அந்த விதைக்கு நீங்கள் தண்ணீர் விடுகின்றீர்கள். You guard the seed against the birds of the air. நீங்கள் அந்த விதையானது பறவைகள் வந்து சாப்பிட்டு விட கூடாது என்று அதை பத்திரமாக காவல் செய்கின்றீர்கள். You don't make the seed sprout, but there is a power in the seed that makes it sprout. நீங்கள் அந்த விதையை முளைக்கும்படியாக நீங்கள் செய்வதில்லை, ஆனால் அந்த விதையிலே முளைப்பதற்கான சக்தியானது மறைந்திருக்கின்றது. My job is to guard the seed and water the seed. என்னுடைய பணி என்னவென்றால் அந்த விதையை விதைத்து அந்த விதையானது அது களவு போகாமல் அது பறவையால் எடுக்காமல் இருக்கும்படியாக காவல் காப்பது, அது மட்டும்தான். God's job is to make it grow. ஆனால் ஆண்டவருடைய அந்த வல்லமையானது என்ன செய்கின்றது என்றால் அதை வளர செய்கின்றது. The seed will always produce the character of the seed. அந்த விதையானது எப்போதுமே அந்த விதைக்கு என்ன தன்மை இருக்கின்றதோ அந்த அதிலிருந்து வரக்கூடிய
மரத்திற்கு என்ன தன்மை இருக்கின்றதோ அதை அது உண்டாக்குகின்றது உருவாக்குகின்றது. If you plant a chiku seed, you can't get mangoes. நீங்க ஒரு சப்போட்டா விதையை கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா அதிலிருந்து நீங்க மாங்காய் பறிக்க முடியாது, மாம்பழம் கிடைக்காது. In the same way Jesus is saying, அதே போலதான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், When I opened my mouth, I spoke words. என்னுடைய வாயை திறந்து நான் வார்த்தைகளை பேசுகின்றேன். But I spoke words believing. என்னுடைய வார்த்தையை நான் பேசும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கையோடு பேசுகின்றேன். When I said to that spirit to come out, I believe that it has to come out. தீய ஆவியை பார்த்து வெளியே போ என்று நான் பேசினால் அது வெளியே போகும் என்ற நம்பிக்கையில் நான் அதை பேசுகின்றேன். The moment I release that word gets into action. எந்த நிமிடத்தில் நான் அந்த வார்த்தையை நான் பேசி அதை வெளியிடுகின்றேனோ அந்த நிமிடத்தில் அந்த வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கின்றது. That word will go and destroy the mountain. அந்த வார்த்தையானது சென்று அந்த மலையை அது அழித்து போட்டுவிடும். When you continually thank God for the mountain that has been removed without having physical evidence, நீங்கள் தொடர்ச்சியாக கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த தெரிவும் இல்லாமல் வெளிப்பாடும் இல்லாமல் அந்த மலை பெயர்ந்து போய் விட்டது என்று நீங்கள் ஐயப்பாடின்றி நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், that continual faith will destroy the mountain. இந்த விசுவாசமானது அந்த மலையை அழித்து போட்டுவிடும். How does it destroy the mountain? அது எவ்வாறு அழித்து போட்டுவிடும்? It never destroys the mountain from outside. அது வெளியே இருந்து அழிப்பதில்லை. On the outside you can see it still a problem. ஆனா கண்களால மலையை போன்றிருக்கின்ற பிரச்சனையை நாம் பார்த்து கொண்டே தான் இருப்போம். The devil wants you to see again and again nothing has changed. எந்த மாற்றமும் வரவில்லை என்பதை பார்க்கும்படியாக சாத்தான் நம்மை தூண்டி கொண்டே இருப்பான், ஒன்றுமே மாறவில்லையே என்று. He wants you to produce unbelief when you're speaking your faith. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பேசும்போது உங்கள் நம்பிக்கையின்மையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். But just like a plant that grows in the same way, you are growing your faith and you are thanking God that this mountain has been removed. எவ்வாறு ஒரு விதையானது தண்ணீர் விட்டு அது வளர்ந்து வருகின்றதோ அதுபோல நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இந்த மலை நகர்ந்து விட்டது என்ற ஜபத்தோடு நன்றியோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது அது அழிக்கப்படுகின்றது. Every word of thanksgiving. ஒவ்வொரு வார்த்தையும் நன்றியாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் according to that faith that you spoke, அந்த எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசினீர்களோ அதன் அடிப்படையில் goes inside the mountain and starts eating the mountain from inside. அந்த மலைக்கு அடியிலே உள்ளே சென்று அந்த மலையை அது அழிக்க ஆரம்பித்து விடும், அதை சாப்பிட ஆரம்பித்து விடும். For example, a person has got cancer. இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு நபருக்கு கேன்சர் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். Just like Jesus, that person says, in the name of Jesus, I rebuke this cancer, I curse it, and I thank you, Lord, that this cancer is dead. ஆண்டவர் இயேசு சொன்னபடி ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த கேன்சர் நோயை நான் கடிந்து கொள்கிறேன், இந்த நோய் என் உடலை விட்டு வெளியே போ என்று ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கட்டளை இடுகிறேன் என்று கூறி, ஆண்டவரே இந்த நோய் என்னை விட்டு போனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஜெபிப்பீர்கள் என்றால், when that person said the prayer of faith, அந்த விசுவாசத்தின் ஜெபத்தை அவர்கள் சொன்னால், cancer is still there. அங்க கேன்சர் இருக்குது. The pain is still there. அந்த வலி இருக்குது. Nothing has changed. ஒண்ணுமே மாறல. But that person continues to say, ஆனா தொடர்ச்சியாக அந்த நபர் சொல்லிக்கொண்டே இருந்தால், Lord, I thank you that this cancer has been destroyed. ஆண்டவரே இந்த கேன்சர் நோய் அழிக்கப்பட்டு விட்டதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று தொடர்ந்து சொல்வார்கள் என்றால், because Jesus, you said this mountain shall be removed. ஆண்டவர் சொல்கின்றார் இந்த மலையானது பெயர்ந்து செல்லும் என்று சொல்கின்றார். Because Jesus, you said nothing shall be impossible to you. அவர் சொல்கின்றார் உங்களால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று கூறுகின்றார். On this word I say, Lord, that this cancer is gone. ஆண்டவரே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அந்த கேன்சர் என்னை விட்டு போய்விட்டு